smara costa chaya chapra me da joro na da kulma dire kaba hanta ka plaza sa cha serve உதவுறதால நானும் ஒரு உதவி செய்கிறேன். என்ன? உன்னோட காணாத போன தாயத்து இப்போ பிரியா கிட்ட தான் இருக்கு. இது வேவு பார்க்க போன அப்போ பார்த்தேன். எனக்கு அது வேணும். நான் அதை தான் தேடிட்டு இருந்தேன். தெரியும், அதை நான் கொண்டு வரேன். என்னதான் தெரியல, இப்படி கிடந்தா உடம்பு எடுத்துக்காகும். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அப்படி ஆச்சுன்னா செத்து போறேன். தப்பான வழியில வந்த காசு தானே, தண்டனை எனக்கு கிடைக்கட்டும்.
வாங்கி வந்த காசுல வளர்ந்த உடம்பு தானே, அழிஞ்சு போட்டும். ஐயோ என்னங்க இது இப்படி பேசுறா? ஏய் இப்ப உனக்கு என்னடியாச்சு? இப்படி நூத்து கலவி கணக்கா புலம்பிக்கிட்டு இருக்க? வீராயே இங்க பாரு பொண்ணி, நில்லு. ஏமா அப்படி அழுதுகிட்டே இருக்க? எல்லாம் உங்களால தான் பெரியப்பா. இங்க இங்க இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி வியாபாரம் பண்ணிட்டீங்களாம், அதான் அக்கா அழுகுது. இங்க இருக்க மரங்கள்லாம் எங்களுக்கு குழந்தை மாதிரி தானே, அதை வெட்ட எப்படி பெருப்பா மனசு வந்துச்சு? செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடைக்க போகுது. அதுவும் அவருக்கு இல்ல, அவரு உப்பத்தின பாவத்துக்கு எனக்கு தான் கிடைக்க போகுது. கடமையும் கூட இந்த தலைமுறையா வாழ்ற நமக்கு இல்லாம போச்சு. நன்றிய மறந்தவங்களுக்கு நல்ல சாவு கூட வராது. திருமணி வாக்கு ஒன்னு சும்மா இல்ல, அவர் சொன்னதெல்லாம் சொன்னபடி நடந்துட்டே வருது. அடுத்த அந்த வரிசையில இந்த வீட்டுல ஒரு சாவு விழப்போது. அதையும் பார்த்துட்டு இவர் சந்தோஷமா இருக்கட்டும். பொன்னி,
அடைத்து உடலில் கட்டி கொண்டால் சிப்பிக்குள்ளேயே செல்லலாம். சித்தர்மலைக்கா போக முடியாது. நல்ல காரியம் பண்ண பேசின எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டா நமக்கு எல்லாமே சரியாமையும். உனக்கும் பொன்னி கிடைப்பா. அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இவ்வளவும் செய்யறேன். என்ன அந்த ரேஞ்சர் செத்தது தெரிஞ்சு ஒரு 10 நாள் இல்லை 1 மாசம் அதே நினைப்போட தான் இருப்பான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். 10 நாளா இல்லாடி 1 மாசமா? பொண்ணுங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதே மாதிரி நான் இறந்துட்டதா சுந்தரபாண்டி அதிகாரப்பூர்வமா எங்கேயுமே பதியல. அதனால நான் உயிரோட மறுபடியும் வந்தாலும் சட்ட பிரச்சனை வராது. சரி நான் கிளம்புறேன். நான் யாருன்னு அந்த ரேஞ்சருக்கு காட்டுறேன். சரி போ. நான் வரேன். போயிட்டு வா. நான் யாருன்னு நாளைக்கு உலகத்துக்கே தெரியும். கடுமையான சோதனை கலந்தான். இழந்தது கிடைச்ச நேரம். அந்த பிரியாவுக்கு புது சக்தி கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம முயற்சிகள் எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சுக்கிட்டு வரும். தோல்வியா? ஆமா, யோசிச்சு பாரு. செங்கோடன் குடும்பத்தோடு ஐக்கியமானது மட்டும்தான் வெற்றிகரமா முடிஞ்சது. அதுக்கப்புறம் உனக்கு ஆதரவா வந்த யாராலையும் நமக்கு பயனில்லை. நாம முயற்சி பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் நேர் எதிரா அங்கேயும் ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நமக்கு இங்க தனி எதிரிகள் மட்டும் இல்ல, பொது எதிரிகளும் அதிகம். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நாம தான். சந்தேகம் வேண்டாம், நம்ம வேலையை தொடங்குவோம். அமாவாசை பகல்ல எதுவும் செய்ய முடியாது. காரணம், அமாவாசை பகல்ல எதுவும் செய்ய முடியாது. காரணம், திருமுனி ஆரம்பிக்கிற பூஜைக்கு சித்த உருக்களின் சஞ்சாரம் இந்த மலை முழுக்க துவங்கிடும். நள்ளிரவு பூஜைக்கு அவங்க தயாராகிற அதே நேரத்துல தான் நாமளும் செயல்படணும். அதை நழுவ விட கூடாது. புரியுது. அமாவாசை அன்னைக்கு சூரியன் உதிக்கும் போதே இங்க நிறைய மாற்றங்கள் ஆரம்பிச்சிடும். மாற்றம்லாம் நம்மாலதான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம செயல்படணும். காரியம் முடிஞ்சதும்
காணாம போயிடும். உயிர் பலி நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. என்னோட கவலை பிரியாவுக்கு கிடைச்ச அந்த மணிமாலையை பத்தி தான். அது யாருக்கிட்ட இருந்தாலும் அவங்களால எந்த சக்தி கொண்டவங்களையும் ஸ்பரிசிக்க முடியும் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அந்த மணிமாலையுடைய சக்தி ஒரு சித்த ரகசியம். அதுக்கு நாம பலியாயிடக்கூடாது. ஆபீஸரோட தெம்பு இம்புட்டு தானா இதுக்கே மயங்கி கிடக்குற? இப்படிலாம் விட்டுட்டு போக கூடாது. நான் பல தடவை சொன்னேன், ஊரை விட்டு போயிடு, ஓடி போயிடுன்னு. நீ கேட்டியா? கேக்கல. ஜீப்ல எழுதி வச்சேன், மதிச்சியா? இப்ப என்ன ஆச்சு? அல்பாயுசுல போய் சேர போற. இதோ இது உனக்காக தான். புகையில மிச்சம் வச்சா ஊரை எரிச்சிரும், பகையில மிச்சம் வச்சா பரம்பரையை அழிச்சிரும்னு சொல்லுவாங்க. உன்னை அறகுறைய விட்டுற மாட்டேன். அடையாளம் தெரியாத அளவுக்கு அழிச்சிட்டு தான் போவேன். உப்பு பார்க்க வந்த உனக்கு என் பொண்ணு கேக்குதா? உன்ன